திருக்கை நம்ம வலையில மாட்டியிருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமா, திருக்கையெல்லாம் வந்துட்டு வலையில மாட்டோம் அப்படின்னு. ஆ போச்சு, ஐயோ சொன்னாங்க கேட்கல. இது என்ன எப்படி இதை பிடிக்கிறது? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க வந்து ஆற்றுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு மூணு பேர் வந்திருக்கிறோம் இன்றைக்கி மீன் பிடிக்க. இந்த இந்த ஆறு தான் பாருங்க, அப்படியே இது காட்டுக்குள்ளே இருக்குதுங்க. அந்த ஆறு ஃபுல்லாக கருவல் தான். அப்படின்ட்டு வந்தோம்னா இங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுதா இந்த ரைட் சைடு? உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியலையே, சூரிய ஒளினால உங்களுக்கு சரியாக தெரியல. ஓகே, என் தலைக்கு மேலே கரெக்டாக இருக்கும் அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு வழியாக தான் வந்தோம். அப்படியே வந்தோம்னா காட்டுக்குள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்தோம்னா அந்த ஆறு இருக்குது. இது போய் அப்படியே கடலில் ஜாயின் ஆகிற ஆறு. இருங்க வரேன், உங்களுக்கு ஒழுங்காக காட்டுறேன். கொஞ்சம் செல்லுது விழுந்துடாம. இப்படியே வந்தீங்கன்னா இந்த ஆறு பாருங்கள், ஆறு நல்ல நீளமான ஆறு. இதில் தான் இன்றைக்கி வலை போட்டு பெரிய மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்கிறோம். அதுவும் கடல் மீன். பார்ப்போம் மாட்டுதானேன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஆறுக்கு பாருங்கள் ஒரு பிரிட்ஜு, அது வழியாக தான் வந்தோம். அப்படியே வந்து காட்டுக்குள்ளேயே நடந்து வந்தா. நாங்கள் மூணு பேர் தான், அந்தா நிற்கிறாங்க ரெண்டு பேர், நான் ஒரு ஆள். கடலில் போய் ஜாயின் ஆகிற ஆறுனால இதில் வந்து அதிகமான சிப்பி எல்லாமே இருக்கும். இந்த ஆறுக்கு பாருங்கள், சிப்பி இருந்துச்சுன்னா பவளம் இருக்கும்னு தான் நான் பார்த்தேன். பட் வந்து இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே இறந்து போன சிப்பிகள்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ ஃபுல்லாகவே இந்த சிப்பி தான், இந்த தண்ணிக்குள்ளேயுமே ஃபுல்லாகவே வந்து இந்த சிப்பி ஓடு தான் இருக்கும். இது வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்தோம், ரெண்டு மூணு பேர் தான் வந்தோம். அதனால தான் உங்களுக்கு வலை வந்து எப்படி விரிக்கிறதுன்னு காமிக்க முடியல வீடியோ. இப்போ நாங்கள் வலை விரிச்சாச்சு. இந்த கடை பார்த்தீங்களா, இப்படியே நேராக போய் அந்த கரையில் அப்படியே குத்திருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து கிராஸ் பண்ணி அப்படியே இந்த ஓரத்தில் எப்படி விட்டுருக்குறோம். சிலேபி வந்து இந்த ஓரத்துலாம் மாட்டோம். இப்படியே நெட்வொர்க்கில் நம்ம விட்டோம்னா பெரிய மீன்லாம் மாட்டோம் இந்த ஆற்றுல வர்றது. அதனால் இப்படி போட்டிருக்குறோம். பார்ப்போம், வலை விரிச்சாச்சு, ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு. அநேகமாக பெரிய மீன் ஏதாவது மாட்டோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த ஆற்றுக்கு வந்திருக்கிறோம். பார்ப்போம் இன்றைக்கி மீன் மாட்டுச்சுன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ரெண்டு வலை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம், அதில் இன்னொரு வலை வந்து இந்த கடக்கு பாருங்கள், இங்கே கம்பு குத்தி இருக்கிறோம் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆறு வந்து அப்படியே கடலில் போய் ஜாயின் ஆகிற ஆறு. அதனால் இதில் வந்து கடல் மீன்களும் சில மாட்டும். அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். பார்ப்போம், இந்த இருக்கு பாருங்கள், ஒயிட் கலரில் அதான் தட்டை. அப்படியே கிராஸ் அந்த ஓரத்துலேயே தான் அடிச்சிருக்கிறோம். அதனால் ரெண்டுமே பெரிய வலை. அதனால் இந்தா ரொம்பவே நீளமாக இருக்கிறதுனால இன்னும் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அந்த ஒயிட் கலரில் இருக்கா? அப்படியே வந்து இந்த கிராஸில் அப்படிங்கிட்ட அடிச்சிருக்கிறோம். பார்ப்போம் ரெண்டு வலையில் எதுலையாவது நல்ல பெரிய மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கோம், வலையை விரிச்சாச்சு. இந்த இடமே அப்படியே எப்படி சொல்கிற, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே இருக்குது. அப்படியே இப்போ தான் இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த மரத்தில் தான் உட்காந்துருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே நான் படுத்து தூங்கலாம் போல் அப்படி இருக்குது. இந்த கால் மணி நேரம் சொல்லியிருந்தால அது வந்து இந்த இடத்துல தான் அப்படியே படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கிறேன். அப்படியே படுத்துக்கிட்டோம்னா ஒரு கால் மணி நேரம் ஓடிடும், அப்புறமா எடுத்து மீன் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். மீன் கிடைக்கவும் உங்கள்ட்ட வீடியோ காட்டுறேன். நல்லா பெரிய மீனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. ஓகே ஓகே நண்பர்களே, கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா விடியங்காலம் எந்திரிச்சிட்டோமா, அதனால் பைக் ஓட்டிகிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்கிறேன். கால் மணி நேரம் சென்று மீன் எடுக்கவும் உங்கள்ட்ட காட்டுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ அப்படியே கலக்கிட்டு போகிறோம். இது வந்துட்டு இப்படி கலக்குனா தான் இந்த ஓரத்தில் உள்ள மீன்லாம் வந்து வலையில் போய் மாட்டோம். அதனால தான் இப்படி கலக்குறோம். இப்படியே இப்போ இதை கிளச்சி விட்டு அப்படியே போய் மீன் எடுப்போம். மீன் எடுத்துகிட்டு என்னென்ன மாட்டிருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க, நண்டு கிடச்சிருக்கு நண்பர்களே, பார்த்துக்குங்க. கடல் நண்டு அப்படியே நம்ம வலையில் மாட்டினா தான். சிலேபி மீன் தான் அதிகமாக மாட்டினது. இது எல்லாமே சிலேபி மீன் தான். நண்டு பாருங்கள், மொத்தம் மூணு நண்டு கிடச்சிச்சு. இதுலேயே காலை உடச்சி தான் எடுக்க முடியும்னால காலை உடச்சி தான் எடுத்தோம். இந்தா எங்கள் வேறு நண்டு உள்ளே கிடக்குன்னு நினைக்கிறேன். இந்தா வரேன், இந்தா ஒன்று கிடக்கு பாருங்கள். ஆஹா, பயமாக இருக்குது கொஞ்சம். இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்தா இது எல்லாமே இங்கே ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வலைன்னு சொல்லி காமிச்சல அந்த வலையில் மட்டினா தான் இது எல்லாமே. இன்னொரு நண்டு இந்த உள்ளே கிடக்கு பாருங்கள். இந்தா ஓகே, அடுத்ததான் நம்ம ரெண்டாவது போட்ட வலையில் மட்டினது இந்த இதுங்கெல்லாம்.
இதுலேயும் ஒரு ரெண்டு நண்டு கிடச்சிச்சு. கெளுத்தி கிடச்சிருக்கு பாருங்க, இந்தா கெளுத்தி, நல்லா பெரிய கெளுத்தி, உசுரோட தான் இருக்குது. இதுலேயும் ஒரு ரெண்டு நண்டு கிடச்சிச்சு, இந்தா இதில் ஒரு நண்டு ஓடுது பாருங்க. சரி ஓகே நண்பர்களே, நான் அதில் பிடிக்கணும், உயிரோடு இருக்கனால ஓடி போயிடுவேன். அதனால் அடுத்து இன்னும் என்னென்ன விழுகுதுன்னு, பெரிய மீன் விழுந்துச்சுன்னா அதையும் உங்கள்கிட்ட காட்டேன். இந்த மாதிரி நம்ம பையில் வந்து கட்டி போட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக செத்து போகாமல் கொஞ்சம் உயிரோடு இருக்கும், நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வர இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சிலேபிலாம் உயிரோடு இருக்குமே தெரில, எதுக்கும் நம்ம ஒரு நம்பிக்கை தான், அதனால் கட்டி போட்டிருக்கோம் சாகாமல் இருக்கிறதுக்கு. அதான் காலை சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு முடித்தோம், நாங்கள் வெள்ளனே கிளம்புனதுனால வந்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடியல, சாப்பிட முடியல, அதனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ தான் காலை சாப்பாட்டை முடித்தாச்சு, முடிச்சுட்டு இப்போ அடுத்த தடவை இதை அப்படியே பார்க்கணும் வளையலாம். இந்த ரெண்டு தட்டை தெரியுது, இந்த ரெண்டு தெரியுது, அதுக்கடுத்து ஃபுல்லாக இல்லை, அதனால் கொஞ்சம் பெரிய மீன் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அந்த சென்டரில் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த கடைசியெல்லாம் வந்து தட்டை தெரியுது, அங்கிட்டலாம் உங்களுக்கு தெரியுதா நந்தரில், எனக்கு தெரியுது. சென்டரில் வந்து எதுவும் பெரிய மீன் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் இன்றைக்கி. ஓகே அடுத்தது இறங்கியாச்சு, திரும்ப மீன் எடுக்க. காமிங்க காமிங்க, உங்களுக்கு காமிங்க எடுத்துக்கிறதுக்காக மீன் எடுக்கிற நீ அப்படியே. நண்பர்களே, இது வந்து மீன் வந்து எப்படி எடுக்கிறான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள தண்ணியும் நான் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் உள்ளே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், சிலேபி மீன் வந்து இப்படி தான் எடுப்போம். அவ்வளோதான், இது ஏற்கனவே கட்டி வச்சிருந்தது, இது இப்போ மாட்டினது. இதில் ஒரு பெரிய நண்டு ஒன்று மாட்டியிருக்கு, இருங்க இந்த வாரம் எடுத்துக்கிட்டேன். கையில் பிடிச்சாம போடுங்க. மொத காட்டிலையும் இது தான் பெரிய நண்டு, அப்படியே கூட்டம் வந்து சிலேபி தாங்க எல்லாமே அதிகம். இதுதான் கொஞ்சம் பெரிய சிலேபி மாட்டினதுலையே, சந்தானம் சொல்கிற மாதிரி மாட்டினதுலே பட்ட ஜிலேபின்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஓகே கட்டியாச்சு, ஒன்றுமே தெரியல வெயிலுக்கு எதுக்கு. ஓகே இப்போ அடுத்த ரவுண்டு போகலாம். இது வந்து நண்டு எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு பையில் போட்டு வைக்கிறோம், அது ஏன்னா சும்மாவே நண்டு வந்து வலையில் வந்து பக்கத்தில் கிடக்கிற மீன்லாம் கடிச்சு தின்றுதுங்க, அதனால் நம்ம கவர்குள்ளேயும் போட்டு வச்சுருந்தா அதையும் தின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. அதனால தான் அவங்கள்டையும் வந்து தனியாக ஒரு பையில் போட்டு வைக்கிறோம். நண்பர்களே, நான் வந்துட்டு இங்கே மீன் பிடிக்க வந்துட்டு இறால் தான் மாட்டுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் கடைசியாக ஒரு ரெண்டு இறால் வந்து மாட்டியிருக்குது. எப்படியோ எப்படி மாட்டுதுன்னு தெரில, ஒரு ரெண்டே ரெண்டு இறால் மட்டும் கிடச்சிருக்குது. ஆனால் ரெண்டுமே ரொம்பவே பெரிய இறாளுங்க, இங்கே பாருங்கள் ரொம்பவே பெருசு. இதில் வந்துட்டு ஒரு பத்து மீன் சேர்ந்தாலே கால் கிலோக்கு மேலே இருக்கும், அவ்வளோ பெருசு இந்த இறால். உங்களுக்கு மொபைலில் பார்க்க வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியலாம், நேரில் பார்த்தா தானா அது எவ்வளோ பெருசு உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பாருங்கள் நண்பர்களே, நான் சொன்ன ஒரு இடத்துல வந்து தட்டை அமைங்கிருக்கு அப்படின்னு, அந்த ரெண்டு தட்டைக்கு எடுத்து அதில் கிடந்தால் தான் அந்த திருக்கை நம்ம வலையில் மாட்டியிருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக, திருக்கையெல்லாம் வந்துட்டு வலையில் மாட்டுமா அப்படின்னு எதிர்பாராத விதமாக திருக்கை வந்து மாட்டியிருக்குது. எப்படியோ நம்ம லக்கு தான். வழக்கம் நண்பர்களே, உங்களுக்கு அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது. நான் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு சுத்தமாகவே தட்டை தெரிலேன்னு சொன்னல, அதில் திருக்கையோட இந்த மீன் சேர்ந்து கிடந்துச்சு. பாருங்கள் அது எந்த மீன், இங்கே பாருங்கள், கெளுத்தி மீன் கிடந்துச்சு, ரொம்பவே பெரிய கெளுத்தி மீன் பாருங்கள். இதோடைய முள்ளை வந்து எடுக்கிறதுக்காக கம்பை வச்சு தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா அதோடைய முள் குத்துனா வந்து விஷம் சொல்லுவாங்க அதனால். ஆனால் இது கடைசியாக பார்த்தா கெளுத்தியிலே வந்து வேற ஒரு வகையை சேர்ந்தது, இதில் வந்து முள் இருக்காதான், கடைசியாக தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதோடு தான் அதுக்கப்புறமா அதை கையிலே தொட்டாங்க, ஏன்னா கெளுத்திக்கு வந்து அவ்வளோ பயம். இந்த மீனை வந்து விட்டுறக்கூடாதுன்னு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வலை எல்லாத்தையுமே சுருட்டிட்டு வந்துட்டு நாங்கள் கரைக்கு கொண்டு வந்துட்டோம், ஏன்னா கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனிச்சுனாலும் மீன் வந்து நமக்கு கிடைக்காது, அதனால் மீன் தப்பிச்சிடக்கூடாதுன்ட்டு வலையவே சுருட்டி வந்து கரையில் போட்டு தான் எடுத்தோம்.
சரியான மீன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிலோக்கு வர இருக்கும் இந்த மீன் மட்டுமே பிடிக்க ஓட முடியாது, அவ்வளவு பயமா இருக்குது. ஒரு வழியாத அமைக்க பிடிச்சாச்சு, அப்படியே எடுத்து அதை அப்படியே சாக்கில் போட்ட வேண்டியதான், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வந்ததுக்கு நல்லா ஒரு அஞ்சாறு வகை மீன் பிடிச்சாச்சு. என்ன அவ்வளோதான், வலையை சுருட்டியாச்சு, இதோட கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 12:00 to 12:30 வரை இருக்கும். ஆமாம், அந்த டைம் தான் இப்போ கடைசியாக வந்துட்டு மீனை வந்து எல்லோரும் பிரிக்கிறோம். இல்லை கொட்டலை அது இப்போ இது பண்ண, அதுலேயும் நண்டு இருக்குது. நண்டை நிமித்திங்க, இதுலேயும் நண்டு இருக்கு. பாய நீங்கள் பிடிச்சிங்க, எல்லாத்தையும் கொடுத்து ஆள் வேற ஒரு 3 கடன் சந்தா எங்கே ஓடுற பாருங்க இறால். இது வந்து கடைசியாக மாட்டினது, 3வது இறால் இது. எல்லாத்தையும் கொட்டியாச்சு, எல்லாம் கங்கங்க ஓடுது, எல்லாத்தையும் பிடிக்கிறது தான் வேலை எங்களுக்கு. ஓடுது அங்கிட்டு ஒன்று ஓடுது, அள்ளி போட்டுருங்க. அவ்வளோ நண்பர்களே, வீடியோ நம்ம இன்றைக்கி வந்ததுக்கான வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு. இன்றைக்கி இந்த ஆற்றுக்கு வந்து நம்ம மீன் பிடிச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான மீன்லாம் நமக்கு மாட்டுச்சு. அவ்வளோதான், வந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பிடலாம் வீட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கலாம், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.